செந்தில் பாலாஜி மீது சில புகார்கள் இருக்கு. அதை விசாரிக்கிறது தப்பு என்று யாரும் சொல்ல முடியாது. தாயாம் யாரா இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனா அதே சமயத்துல விசாரணை என்கிற பெயரில் நடத்தியிருக்க அத்துமீறல்கள் இருக்குல்ல, அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப நாம கொஸ்டின் பண்றதே அந்த அத்துமீறல்களை தான். 1000 பேர் நெஞ்சுவலின்னு சொல்றவனும் ஏமாத்துறவனா இருக்கலாம், ஆனா 1001வது ஆளு உண்மையிலேயே நெஞ்சு வழியில துணிச்சுட்டு இருந்தான்னா நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா இறந்து போனா யாராவது கொடுக்க முடியுமா? இப்ப இவர் விஷயத்துல என்ன ஆயிடுச்சு, 80% 90% அளவுக்கு அடைப்பு இருக்குங்கிறத ஓமந்தூரார் மருத்துவமனை சொல்லுது. அதை கூட நம்ப மாட்டேன்னா அவங்க வந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ்ட கேட்போம், இஎஸ்ஐ டாக்டர்ஸ்ட கேட்போன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், எய்ம்ஸ் டாக்டர்ஸுக்கும் இஎஸ்ஐ டாக்டர்ஸும் படிச்சு முடிச்சு வரும்போதே ஹரிச்சந்திர சர்டிபிகேட் அடிஷனலா கொடுக்குறாங்களா என்ன? செந்தில் பாலாஜியினுடைய கைதை இடதுசாரிகள் கேள்விக்குள்ளாக்கல. செந்தில் பாலாஜி வீட்டுல ஐடி ரைடு நடந்தது, இடதுசாரிகள் ஸ்டேட்மெண்ட் விட்டோமா என்ன? இல்ல. இடி ரைடு நடக்குது, இடதுசாரிகள் ஏன் இடி ரைடு நடத்தினாங்கன்னு கேட்டோமா? கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெண்ணாடத்தை அவர் என்ன சொல்றாரு, மதுரை மாவட்டத்துல இருக்க பெண்ணாடம்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு அவர் தெரியாம சொல்றாரு. அவர் திட்டமிட்டு வெங்கடேசனை இதோட இணைக்கணும்னு நினைக்கிறார். மலக்குழி மரணம் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி நடந்திருக்கோம்? புலியில இறங்குவாங்க, ஒரு விஷவாயு தாக்கி எப்படி இறக்குற மாதிரி இறந்து போயிருவாங்க. 23ஆம் தேதி இறக்குறார். 13ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஒரு வார்டுல கொஞ்ச நேரம் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கு பின்னால பல இடங்கள்லயும் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கு பின்னால ஒரு வாரம் வேலைக்கும் வந்திருக்காரு. அதுக்கு பின்னால ஒரு நாள் இவருக்கு சோம்லாம் போகும். 23ஆம் தேதி இறந்து போறார். இந்த 23ஆம் தேதி இறந்து போனது 13ஆம் தேதி அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடிய வார்டுல சாக்கடையை கிளீன் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நீங்க போட்டா இதனுடைய பொருள் என்ன? ஒரு ராணுவ வீரர் எல்லையில இருந்து கதவை என் ஒய்ஃபா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அரை நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்கன்னு கூட சொல்லிட்டார். உடனே அவர் அவர் அவங்க பேசும்போதே நாளைக்கு பார் என்ன நடக்குது, இதுவரை 6 கோடி பேருக்கு போயிருக்கு அப்படின்னு எல்லாம் ஆங்கில சேனல் பல ஆங்கில சேனல்ல சொல்றாரு. நாம் தமிழர் ஷேர் பண்ணுவாங்க, பிஜேபி ஷேர் பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனையாக போகுது. உண்மையிலேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேலை என்ன, அவங்க சதித்திட்டம் திட்டினா ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ மட்டும் வெளியே வராம இருந்திருந்தா இது அவ்வளவு என்ன இருந்திருக்கும், ஒரு ராணுவ வீரரின் குடும்பத்தை பாதுகாத்த துப்பு இல்லாத தமிழக அரசாங்கம் அப்படித்தானே பேசியிருப்பாங்க. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் அதற்குரிய பின்னணியும் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் நம்மோடு உரையாடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல் செய்தியா, மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது, அதற்கான பின்னணி? ஏன்னா ஒரு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அமலாக்கத்துறை ரொம்ப மோசமான சில முன்னுதாரணங்களை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறதா, பல விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை இல்லை, செந்தில் பாலாஜி மீது சில புகார்கள் இருக்கு, அதை விசாரிக்கிறது தப்பு என்று யாரும் சொல்ல முடியாது. கட்டாயம் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் விசாரணை என்கிற பெயரில் இவங்க நடத்தியிருக்க அத்துமீறல்கள் இருக்குல்ல, அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நாம் கொஸ்டின் பண்ணுறதே அந்த அத்துமீறல்களை தான். நம்பர் ஒன்று, அவர் ஒன்றும் இங்கிருந்து ஓடி போகிற மனிதர் கிடையாது, தீவிரவாதியும் கிடையாது. அவரை விசாரிக்கிறீங்க, 2 மணிக்கு எதுக்காக நீங்கள் அவரை கைது செய்யணும்? அப்புறம் இரவு முழுவதும் ஒரு 10-18 மணி நேரம் ஒரு மனுஷனை எதுக்காக நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு விசாரணை நடத்தணும்? அப்கோர்ஸ் உங்களுக்கு பிரைம் ஆஃபீஸ் இருந்ததுன்னா நீங்கள் கைது பண்ணுங்கள், அதில் ஒன்றும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. மூன்றாவதாக, ஒரு மனிதர் துடித்து கொண்டு இருக்கிற போது, சி இந்தியாவில் நீதி வழங்கும் முறையே என்ன சொல்லுது, 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே 1000 பேர் நெஞ்சு வலின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. 1000 பேர் நெஞ்சு வலின்னு சொல்கிறவனும் ஏமாத்துறவனாக இருக்கலாம், ஆனால் 1001வது ஆள் உண்மையிலேயே நெஞ்சு வலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தான்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்கன்னா இறந்து போனால் யாராவது கொடுக்க முடியுமா? இப்போ இவர் விஷயத்தில் என்ன ஆயிடுச்சு, 80% 90% அளவுக்கு அடைப்பு இருக்குங்கிறத ஓமந்தூரார் மருத்துவமனை சொல்லுது. அதை கூட நம்ப மாட்டேன்னா அவங்க வந்து எய்ம்ஸு டாக்டர்ஸ்ட்ட கேட்போம்,
இஎஸ்ஐ டாக்டர்ஸ்ட்ட கேட்போன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், எய்ம்ஸ் டாக்டர்ஸுக்கும் இஎஸ்ஐ டாக்டர்ஸும் படித்து முடிச்சு வரும்போதே ஹரிச்சந்திர சர்டிஃபிகேட் அடிஷனலாக கொடுக்குறாங்களா என்ன? சி, ஒருத்தர் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பார்னா இன்னொருத்தர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பார்னு அர்த்தம். ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போன பிற நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே போகணும்னு சொன்னால் அதை அப்போஸ் பண்ணுறது, இதை எதுக்குறது, இந்த ஹோல் இஷ்யூ நம்பர் ஒன். எனவே இந்த விஷயத்தில் இருந்து நாம் அதை அது நடந்து கொண்ட முறையை நாம் எதிர்க்கிறோம், நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, இடி இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை, அவங்களே அஸ்ஸாம் முதலமைச்சர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க நாரதாஸ் கேம்ல, சரியா? அவர் காங்கிரஸில் இருக்க வரைக்கும் அவர் மீது விசாரணை நடக்குது, பிஜேபிக்கு வந்தோடனே அவர் புனிதர் ஆயிடுவாரா? நாராயணன் ரானே பிஜேபிக்கு வந்தோடனே, அதுக்கு முன்னாலேலாம் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் மீதில் நீங்கள் விசாரணை நடத்துவீங்க, அவர் பிஜேபிக்கு வந்தோடனே நீங்கள் பாட்டில் கையும் வாயவும் பொத்திக்கிட்டு உட்காந்துருவீங்களா நீங்கள், இல்லையா? நீங்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய செட் ஆஃப் கேசஸை சுவேந்தர் அதிகாரி மேலே நீங்கள் வழக்கு போடுவீங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து அவர் பாஜகவுக்கு வந்துட்ட பிறகு அவர் வந்து புனிதர் ஆயிடுவாரா? என்ன நீங்கள் வந்து புனிதர்களை உருவாக்குகிற இடமா பாஜக? நம்பர் ரெண்டு. மூணாவது, இந்த காலம் முழுவதுமே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஒன்றிய முகமைகள் அனைத்தும் அதனுடைய சுயேட்சையான செயல்பாடை செய்ய விடாமல் அதை வந்து என்னவா மாற்றிருக்காங்க, ஆளும் கட்சியினுடைய அடியாளாக மாற்றி வச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடியினுடைய டைரக்டர் இருக்காரு, எவ்வளவு நாளாக இருக்காரு அவர்? கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்களா கொடுக்கக்கூடாதுன்னு? இவங்க வந்து இப்போ நவம்பர் வரைன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் அடியால் வேலை பார்க்கறதுனால தான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டு வர்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்குற போது இது முழுக்க முழுக்க, அப்புறம் நீங்கள் சோகம் இல்லைன்னா கொண்டு போகலாமா, நெஞ்சு வலி வந்துருமா? அமித்ஷா நெஞ்சு வலின்னு சொல்லையா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலையா? பொதுமக்களுடைய பார்வையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக இந்த மாதிரி வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி கைதாகும் போதெல்லாம் இந்த நெஞ்சுவலி நாடகம் வந்து இயல்பாக நடத்தப்படுது, ஒன்று. அது போக ஒரு ஒரு குற்றச்சாட்டில் ஒருத்தர் கைதாகும் போது இடதுசாரிகள் அதை ஏன் எதிர்க்கணும்? அதாவது செந்தில் பாலாஜியினுடைய கைதை இடதுசாரிகள் கேள்விக்குள்ளாக்கலை. செந்தில் பாலாஜி வீட்டில் ஐடி ரெய்ட் நடந்தது, இடதுசாரிகள் ஸ்டேட்மெண்ட் விட்டோமா என்ன? இல்லை. இடி ரெய்டு நடக்குது, இடதுசாரிகள் ஏன் இடி ரெய்டு நடத்தினாயின்னு கேட்டோமா என்ன? எனவே செந்தில் பாலாஜி அல்ல, யாரையும் அவர்கள் நினைத்தால், தவறு செய்வதாக நினைத்தால் நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா அதை விசாரிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ளே அமலாக்கத்துறை உள்ளே நுழைஞ்சு அதை சர்ச் பண்ணது வந்து உரிமை மீறல்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, நான் திருடினேன்னு நினச்சா என் வீட்டுக்குள்ளே நீங்கள் பாட்டில் வந்துடுவீங்களா? உங்களுக்கு சர்ச் வாரண்ட் இருக்காதா? அதைத்தான் நான் கேட்டேன். இடியில் இருக்கிறவங்களுக்கு ஹரிச்சந்திரன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஒன்றிய அரசினுடைய பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஹரிச்சந்திரன் சர்டிஃபிகேட்டும், மாநில அரசு பணியில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் வந்து அயோக்கியர்கள் சர்டிஃபிகேட்டும் ஏதாவது கொடுத்து வச்சுருக்கீங்களா என்ன? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா உனக்கு மட்டும் எப்படி தெரிய முடியும்? நீ மட்டும் யோக்கியமாக இருக்கியாங்கிற கேள்வி இருக்குல்ல, நீ யோக்கியனா இல்லைங்கிறதுக்கான பல இதை சொல்கிறோம்ல. ஸோ அதுலேருந்து தான் பார்க்கணும். இப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் மாநிலத்துக்கென்று எந்த அதிகாரமும் இருக்காது, யாரையும் கேட்க முடியாது அப்படின்னு எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்படி செய்ய முடியாது, அது சரியில்லை. தொடர், இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைதை வந்து கண்டிக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் பாஜகவினுடைய மாநில செயலாளர் சூர்யா வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். மதுரையில் வந்து ஒரு சம்பவம் நடந்ததாக ஒன்று குறிப்பிடுறாரு, அதில் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி இறந்துடுறாரு, அதை பற்றி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ஒரு கருத்துரிமைக்கு எதிரானது இல்லையா? அதாவது நான் நீங்கள் திரும்பவும் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, செந்தில் பாலாஜி கைதை நான் கண்டிக்கவில்லை. அவர் கைது செய்யப்பட்ட முறையைத்தான் நான் கண்டிக்கிறேன், அதில் இருந்த பாரபட்சமான அணுகுமுறையை கண்டிக்கிறேன், நம்பர் ஒன்று. இதனுடைய பொருள் வந்து யாரையுமே கைது செய்யக்கூடாதுன்னா இந்தியாவில் வந்து யாரையுமே கைது செய்யக்கூடாது. கருத்துரிமைங்கிறது என்னது? ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியின் மீது எதிரும்புதிரமான கருத்துக்கள் வருது, அதை நீங்கள் கருத்துரிமைன்னு சொல்லலாம், அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராப்ளம் என்ன? பின்னாடம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது, அங்கே ஒரு துப்புரவு தொழிலாளி இறந்து போகிறார், சரியா? இது ஒரு செய்தி. பின்னாடத்துக்கும் மதுரைக்கு என்ன சம்மந்தம்? இவன் மார்க்சிஸ்ட் கட்சி ஏன் சும்மா இருக்குன்னு கேட்டிருந்தா கூட
நாங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருப்போம். ஏ நீ என்னைக்குப்பா நீ சென்னையில் நடந்த ஏதாவது மலக்குழி மரணத்துக்கு நீ போய் எட்டி பார்த்துருக்கியா, இல்லை வேற எங்கேயாவது போய் பார்த்துருக்கியா? எங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் நாங்களும் சேர்ந்து தான் இந்த மலக்குழியெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அது என்ன தனி எந்திரங்கள் உருவாக்கப்படணும், அதை அமலுக்கு கொண்டு வரணும்னு இப்போ கூட ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ரெண்டு முறை அந்த இயக்கங்கள் நடந்திருக்கு, நீ எங்கேயுமே வந்ததில்லை, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்திருப்போம். அது வேற விஷயம், அதை தள்ளி வச்சுப்போம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று இது நடந்தது கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாடத்தை அவர் என்ன சொல்கிறாரு, மதுரை மாவட்டத்தில் இருக்க பெண்ணாடம்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னு அவர் தெரியாமல் சொல்லலை. அவர் திட்டமிட்டு வெங்கடேசனை இதோட இணைக்கணும்னு நினைக்கிறார். ஏன் வெங்கடேசனை இணைக்கணும்னு நினைக்கிறாரு, 1 இயரில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால் டிஃபைன் பண்ணுங்கிறதுக்காக மதுரை எம்பியை இதோட கோர்த்து விடணும்னு நினைக்கிறார். 3வது, மலக்குழி மரணம் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி நடந்திருக்கோம், குழியில் இறங்குவாங்க, ஒரு விஷவாயு தாக்கி எப்படி இறக்குற மாதிரி இறந்து போயிடுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இறக்குறதுக்கு 23ஆம் தேதி இறக்குறார், சரியா? 13ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒரு வார்டில் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துருக்கார். அதுக்கு பின்னால் பல இடங்கள்லையும் வேலை பார்த்துருக்கார். அதுக்கு பின்னால் 1 வாரம் வேலைக்கும் வந்திருக்கார். அதுக்கு பின்னால் 1 நாள் இவருக்கு சோம்லாம் போகுது. 23ஆம் தேதி இறந்து போகிறார். இந்த 23ஆம் தேதி இறந்து போனது 13ஆம் தேதி அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி கவுன்சிலர் இருக்கக்கூடிய வார்டில் சாக்கடையை கிளீன் பண்ணதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் போட்டால் இதனுடைய பொருள் என்ன? இதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? சி, அது இதில் என்னன்னா, இவர் மட்டும் இல்லை, இப்போ தான் எனக்கு தெரியுது, இது ஒரு திட்டமிட்டு ஒரு மதுரையை குறிவைத்து தாக்குவதற்கான ஏற்பாடு, மதுரை மாவட்டத்தில் அதில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்குவதற்கான ஏற்பாடுன்னு பார்க்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு 1 நாள் என்ன பண்ணாங்க, ஒரு இராணுவ வீரர் எல்லையிலேருந்து கதறார், என் ஒய்ஃபா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரை நிர்வாணப்படுத்தி அடித்தாங்கன்னு கூட சொல்லியிருந்தார். உடனே அவர் அவங்க பேசும்போதே, நாளைக்கு பார் என்ன நடக்குது, இதுவரை 6 கோடி பேருக்கு போயிருக்கு அப்படின்னு எல்லாம் ஆங்கில சேனல், பல ஆங்கில சேனலில் சொல்கிறாரு. நாம் தமிழர் ஷேர் பண்ணுவாங்க, பிஜேபி ஷேர் பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனையாக போதும். உண்மையிலே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை என்ன, அவங்க சதி திட்டம் திட்டம் ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ மட்டும் வெளியே வராமல் இருந்திருந்தா இது அவ்வளவு என்ன இருந்திருக்கும், ஒரு இராணுவ வீரரின் குடும்பத்தை பாதுகாக்க துப்பு இல்லாத தமிழக அரசாங்கம் அப்படி தானே பேசியிருப்பாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் உட்பட அப்படி சொல்லுச்சு. இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன், சூர்யா இதை போடுறதுக்கு முன்னால் அந்த தேசிய துப்புரவு தொழிலாளர் வாரியம் இருக்குல்ல, அதனுடைய தலைவராக இருக்க வெங்கடேசன் ஒரு ட்வீட் போடுறார். மா வெங்கடேசன் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ பகிர்றார். நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் வெங்கடேசன்கிட்ட, ஒரு தேசிய அளவில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்க ஒரு நபர் ஒரு இடத்துல பிரச்சனை நடந்ததா சொல்லும்போது அந்த வார்டில் இருக்கக்கூடிய வீடியோவை தானே ஷேர் பண்ணணும். இன்னொரு வார்டில் இருக்கிறத நீ ஷேர் பண்ணும்போதே என்ன தெரிஞ்சது, உங்களுடைய நோக்கம் தெரியுதா இல்லையா? நான் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன், அது வேறு வார்டில் எடுத்த வீடியோ, அதை எடுத்து போட்டு என்ன சொல்கிறாரு, தப்பு நடந்துச்சா இல்லையான்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த கவுன்சிலர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், அண்ணாமலை, கட்சி ராஜா, இந்த வகைரா இது ஃபுல்லாக பண்ணுது. இன்னொன்று, நீங்கள் வந்து சில அதுக்கு முன்னாலேயே என்ன இருக்குன்னா, இந்தியா டுடேயில் இருக்கக்கூடிய சில்பா நாயர் இதை எழுதுறாங்க. சில்பா நாயர்னு அவங்க இதை ஒரு ஸ்டோரி ஆக்குறாங்க, இதை தேசிய அளவில் ஒரு விவாத பொருளாக மாத்துறாங்க. அப்படி ஸ்டோரியாக எடுக்கும்போது இன்னும் கதை முடிஞ்சிடல, ஸ்டோரியாக எடுக்கும்போது என்ன செய்யணும், மார்க்சிஸ்ட் கட்சி மதுரை மாவட்ட குழு தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னா அவங்கக்கிட்ட, ஏங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே என்ன சமாச்சாரம்னு கேட்கல. அவங்களும் பெண்ணாடம் மதுரையில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் எழுதி இந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது, அவங்களுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு உட்காந்து இந்த செய்தியை சொல்கிறார். ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இந்த மாதிரி எங்களால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி இராணுவ வீரரை வச்சு பண்ணுறாங்களோ அதே போல் இந்த விஷயத்தை ஒரு சதியாக கட்டமைப்பதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது.
எனவேதான் என்ன, நீங்க இதுவரை மலக்குழி மரணங்கள், இது மலக்குழி மரணம் அல்ல, சாக்கடைய கிளீன் பண்றது நம்பர் ஒன். ஆனா அவங்க குறிப்பா வந்து மலக்குழிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. ஆனா இது மலக்குழி மரணம் அல்ல, சொல்ல சொல்லுங்க. ரெண்டாவது பாதாள சாக்கடைன்னு சொல்றாங்க, அங்க பாதாள சாக்கடை இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. மூணாவது இவர் அதுக்கு பின்னால வேலைக்கு வந்தாராங்கிறது அட்னன்ஸை பார்த்தா தெரிஞ்சிருமா? நாலாவது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாருன்னு பார்த்தா தெரிஞ்சிருமா? அஞ்சாவது அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தியிருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? ஆறாவது இப்ப மலக்குழி மரணம் அல்லது பாதாள சாக்கடை மரணம் என்றால் அன்றைக்கு தொழிலாளிகள் அதை எடுத்து ஃபைட் பண்ணியிருப்பாங்களா, அந்த கோரிக்கை வச்சிருப்பாங்களா? இதுவரை நடந்த அப்பாவியா இருக்கிற எல்லாரும் வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்கா? ஒன்னே ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அமைச்சர் வந்தாரு, அவர் வந்து மனைவியை பார்க்காம அப்பா அம்மா அம்மாவை போய் பார்த்துட்டு போயிட்டாரு, அதனால ஒரு மறியல் நடந்ததுங்கிறது தவிர வேற என்ன செய்தி இருக்கு? அப்போ என்னைக்கோ நடந்த ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்து அதை ஒரு பிரச்சனையாக்கி தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் அதை பிரச்சனையாக்கணும்னு நினைக்கிறாங்க. எனவே இது முதல் முறை இல்லை. ஒரு பத்து நாள் இருக்குமா, பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் 50 லட்சம் ஏமாத்திட்டாருன்னு போட்டு, இவர் என்ன என்ன பேர் சொன்னீங்க, மாநில செயலாளர், மாநில செயலாளருக்கு இது தெரியாதா? நான் பாரதிய ஜனதாவுக்கு பதிலாக வேற ஒரு ஜனதா கட்சி உறுப்பினரை மாட்டிக்கிட்டாரு, பாரதிய ஜனதான்னு எழுதுனா ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இவருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காது. அந்த பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, நடுவில் தான் இவங்க ஆஃபீஸ் இருக்குது, பிஜேபி ஆஃபீஸ். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அருணனுக்கும் கனகராஜுக்கும் இதில் எவ்வளவு பங்கு அப்படின்னு அவர் எழுதுறாரு. சரி போனால் போகுது அப்படின்னு விட்டுட்டேன். இது அவங்களுடைய இயல்பு. ஏன்னா நீங்கள் வந்து பிரதமரே அப்படி நபர் தானே. பிரதமர் வந்து 2016 ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, 2016 அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ கான்பூரில். ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. பிப்ரவரியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஆக்சிடெண்ட்டு இது சதி வேலையால் நடந்தது, இந்த சதி வேலைக்கு சொந்தக்காரன் வந்து செஞ்சவன் வந்து இதில் இருக்கான் நேபாளத்தில், அவனை கொண்டு வரணும்னா நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. எவ்வளவு கேவலம்! இவங்களுடைய இயல்பே அதுதான். நீங்கள் ராமநாதபுரத்தில் அஸ்வினி குமார்னு அவங்க நகரச் செயலாளரோ என்னவோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அவர் 4-5 பேர் வந்து தாக்கிடுறாங்க. உடனே ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், அஸ்வினி குமாரை வந்து தாக்கினவங்க சாவகாசமாக நடந்து போனாங்க, பக்கத்தில் இருக்க மசூதிக்கு போனாங்க, அருவால இருந்த ரத்தத்தையெல்லாம் கழுவிட்டு போயிட்டாங்க, தாலிபான்கள் கொட்டம் அடக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு அவர் போடுறார். அடுத்து வந்து கேடி ராகவன் இதே மாதிரி போடுறார். இந்த நாராயணன் திருப்பதி இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, இதை கொஞ்ச நாள் எங்கள்கிட்ட ஆர்மிகிட்ட கொடுங்க, நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்றார். கொஞ்ச நாள் கழித்து என்னென்ன தேடி பிடிச்சா எல்லாம் நல்ல வேலை சொந்த பந்தத்தில் இருக்கவங்களா அந்த தாக்குதலில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போ இவங்க வந்து ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தது, பக்கத்தில் பள்ளிவாசலுக்கு போனாங்க, தாலிபான்கள் அட்டகாசம், இவ்வளவு ஏன் எழுதுறாங்க? இவங்க மூளையே அப்படிப்பட்ட மூளை தான். நீங்கள் 2008 தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, அலுவலகத்துக்குள்ள இப்போ இஸ்லாமியர்கள் நீர் தொட்டி இருக்கு, அந்த தொப்பியை பார்த்தா பதட்டம் எப்படி வரும்? ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இஸ்லாமியர் தொப்பி, எனவே இஸ்லாமிய தீவிரவாதி குண்டு வச்சுட்டாங்க தான் வரும், பெரிய பதட்டம். அதுக்கு முந்தின வருஷம் 6 பேரோ 7 பேரோ இந்த மத மோதல்களில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இது கடைசியில் விசாரணை பண்ணி பார்த்தா அது என்னவா வந்து சேர்ந்துச்சு, ஆர்எஸ்எஸ் காரங்க இந்து முன்னணிக்காரங்க தான் குண்டு வச்சாங்க, ஜெயக்குமார்னு ஒருத்தர் பிளஸ் 5 பேர். இது இவங்களுடைய இயல்பான குணம். எனவே சூர்யா என்பது ஒரு சின்ன ஆள், இவங்களுக்கெல்லாம் தலைவர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அதை சொன்னார், இவங்க இது அவர் பெரிய அளவில் சொல்லுவார், இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லுவார், அடுத்த நாட்டில் இந்த தீவிரவாதி அடுத்த நாட்டில் இருக்காங்க. நரேந்திர மோடி அந்த ஒன்று மட்டும் சொல்ல, ஒரு தடவை சொன்னால் தப்பான்னு நீங்கள் கேட்பீங்க. இவர் பிரதமராக வந்த பிறகு ஒன்று சொன்னார், தமிழ்நாட்டில் இருந்த மணிசங்கர் ஐயர் அவர் வந்து என்னை கொல்றதுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தாரு, சுப்பாரின்னா அந்த அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு பின்னால் என்னைக்காவது விசாரிச்சிருக்காரா? ஒரு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்கிறாரு. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நரேந்திர மோடி இதே மாதிரி பேசினார், என்னுடைய புகழை கெடுப்பதற்காக சுப்பாரி கொடுத்துருக்காங்க, இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பலருக்கு சுப்பாரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். இது இவங்களுடைய குணம். இந்த குணத்தை வந்து மாற்றவே முடியாது. நாய்வாளை நிமித்தினாலும் நிமித்தலாமே தவிர, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்
இந்த மாதிரி அவதூறு செய்வதையும் பொய் செய்தி வெளியிடுவதையும் அதை நீங்க மாத்தவே முடியாது. அது ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்க எழுத்து. அதுதான் இவங்களுடைய நோக்கம். அவங்க இப்ப மதுரையை குறிவைக்கிறாங்க. தொடர்ந்து இரண்டு கைதிகள் பத்தி பேசிட்டோம். மூன்றாவதா ஒரு கைது பத்தியும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உமர் காலித் டெல்லியில் சிஏஏ போராட்டத்தின் போது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுனதுக்காக கைது செய்யப்பட்ட உமர் காலித் கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்காரு. இன்றைய வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு உமர் காலித்தை பற்றி மட்டும் நினைக்கணும்? சிட்டி கப்பனை பற்றி நினைக்க வேண்டாமா? பீமா கோரைக்கானல இருந்த 15 பேரை பற்றி நினைக்க வேண்டாமா? ஒரு 84 வயசு பாதிரியார் அது என்ன நடுக்குவாதத்தினால பிடிச்சு கூட கோழையை பிடிச்சு குடிக்க முடியாது, உறிஞ்சு குழால் கேட்டதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, இவங்க தான் கருத்து சுதந்திரத்தினுடைய காவலர்கள். உமர் காலித்துன்னு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கும் சிறையில் விசாரணை இல்லாமல் வாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இயல்பான நியதியாக தான் இருக்கு. நீங்கள் சிஏஏல சிஏஏ ப்ரொடெஸ்டில் ஈடுபட்ட உங்களும் சரி, அல்லது நீங்கள் வந்து என்ன இப்போ தானே அந்த ஜாக்கு அவர் என்ன ட்விட்டர் சிஇஓவாக இருந்தவர் சொல்லியிருக்காரு, ஒரு வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் சம்மந்தமாக வர்ற விஷயத்த நீ பிளாக் பண்ணு, அப்படி பண்ணலைன்னா உன் வீட்டில் ரெய்டு நடத்துவேன்னு சொன்ன மூளை இருக்குல்ல, அந்த மூளை தானே இது. இதில் நீங்கள் உமர் காலித்தை நான் தனியாக பார்க்கவில்லை. இதில் உமர் காலித்துலேருந்து நீங்கள் வந்து ஆனந்த் டெல்டும் டேவாக இருக்கட்டும், வரவர ராவாக இருக்கட்டும், அல்லது ஸ்டேன்சாமியாக இருக்கட்டும், அல்லது சாய்பாபாவாக இருக்கட்டும், ஒரு பெரிய பட்டியல் நீளுது. சித்திகப்பன் எவ்வளோ நாள் கழிச்சு வந்தார்? 2 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாங்க. நீங்கள் இது இவ்வளவு ஏன் சொல்கிறீங்க? அவங்க இவ்வளவு விட்டு வச்சதுக்காதே நீங்கள் உமர் காலித்து உயிரோடு இருக்காரான்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவங்க கட்சியில் இருந்த கிரண் பாண்டியா வந்து அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்தார் குஜராத்தில், பாஜகக்காரர். அவர் நான் வந்து 2002 என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னார். அடுத்த நாள் அவர் வந்து உட்கார்ந்துருந்த இடத்துல காரில் உட்கார்ந்துருக்காரு, இந்த இடத்துல குண்டடிபட்டு செத்து போனார். இன்றைக்கி வர குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா? யார் குற்றவாளி? உங்கள் நீங்கள் வந்து சஞ்சீவ் பட்டு உண்மையை பேசுவேன்னு சொன்னார், பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போலையா? அவர் பேர் என்ன? ஸ்ரீகுமார், டிஜிபியாக இருந்தவர் குஜராத்தில், அப்போ கேரளாக்காரர், அவரை பிடிச்சி உள்ளே போடலையா? ஸோ உமர் காலித் என்பது ஒரு அடையாளம், அவ்வளோதானே தவிர இவங்களுக்கு எதிராக பேசுனா சிந்திச்சா நீங்கள் வந்து அவங்க வந்து ஜெயிலில் போடுறது அப்படிங்கிறத, இவங்களுக்கு எதிராக சொல்லுவது எல்லாத்தையும், இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாத்தையும், தேசத்துக்கு எதிரானதும் சொல்லி போடுறதும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுவதும் இவர்களுடைய இயல்பான இது. அதில் தான் உமர் காலித் மாறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்விட்டரோட சிஇஓ பழைய சிஇஓ சொல்கிறாரு, இது வந்து எங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்துனாங்க, அரசு வந்து எங்களை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு. இப்போ என்ன நடக்குது தொடர் மணிப்பூரில்? ஏன்னா மணிப்பூர் பற்றின எந்த செய்திகளுமே வெளியே வர்றதில்லை, டெலிவிஷனில் அதை பற்றின செய்திகளே வர்றதில்லை. அப்படியே வந்ததுன்னா கூட சும்மா ஓரிரு மணித்துளிகள் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குது தொடர் மணிப்பூர்? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? இன்றைக்கி அவங்க வெளியுறவுத்துறை இணையமைச்சரோட பேட்டி வந்திருக்கு பார்த்தீங்க தானே, என் வீட்டை ஏற்கனவே எரிக்க வந்தாங்க, நான் கெஞ்சி கதறி விட்டுட்டேன், இப்போ எரிக்க வந்தாங்க, ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. பிறகு அதை விட என்ன வேணும்? நேற்றைய தினம் நீங்கள் குறித்து வச்சுங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன போட்டிருக்கு, ஆயுதப்படைகளுக்கிடையே மோதல். அதாவது நீங்கள் வந்து மணிப்பூர் ரைஃபிள்ஸும் மணிப்பூர் போலீஸும் ஒரு பக்கம், அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் துப்பாக்கி சண்டை நடத்தியிருக்காங்க. நீங்கள் குக்கீஸுகளையும் மெய்த்தியையும் மோத விட்டதே பாஜக தான். நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். ஏங்க அவங்களுக்கு வெறுப்புனாலே லாபம் தாங்க, வெறுப்பை விதைத்து வெறுப்பை அறுத்தால் அது பாஜகவுக்கு லாபம் என்று நினைக்கிறவங்க. மன்மோகன் சிங் சாதாரணமா வந்து மெல்ல பேசுவார், அதுக்கே மன்மோகன் சிங் சொன்னாங்க. நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்கான், ஏராளமான வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த ஊரை விட்டு போயிருக்கான், பதக்கம் வாங்கின சில விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, உங்களோட அமைச்சரவை சகா வீடு எரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வர நரேந்திர மோடி வாயை திறந்திருக்காரா? இவர் மனதின் குரல்னு பேசுவார், ஊரெல்லாம் கேட்கணும், ஆனால் அந்த மணிப்பூர் மக்களுடைய கதற குரல் இவர் காதலையே கேட்காதா? சார், அங்கே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா, ஒன்று அவங்க ரொம்ப எப்போதுமே பிளான் பண்ணுவாங்க, அவங்க பேசுறதுக்கு ஒன்று தெரியும், உள்ள ஒன்று தெரியும்.
இது வந்து நாங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மெய்டிக்கு கோர்ட் சொல்லி தான் நாங்க வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க போறோம்னு அவங்க சொல்வாங்க உண்மை அது கிடையாது ப்ராப்ளம் என்ன அப்படினு சொன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கணக்கு இருக்கு இப்ப ட்ரைபலா இருக்கிறவங்க எல்லாம் மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க அப்ப எனவே இந்த மோதல் ஏற்பட்டதுனா கிறிஸ்டியர்கள் கிறிஸ்டியன்ஸ் அந்த மாநிலத்துல இருந்து துடைத்தெறியப்பட்டார்கள் படுவார்கள் என்பது இவங்களுக்கு வெக்கமான எல்லாம் கிடையாது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மோடி இந்த வருஷம் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய சேக்ரட் ஹார்ட் கேத்தீட்ரலுக்கு அவர் பிரதமரான பிறகு இப்பதான் போறார் எதுக்காக போறாருன்னா கேரளாவில் கிறிஸ்டியன் ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக சில கைக்குழிகளை வைத்துக் கொண்டு அங்கே சில வேலை பார்க்கிறார் இன்னொரு பக்கம் அவங்களுடைய நீங்க நார்த் ஈஸ்ட்ல ஓட்டு கேட்கும் போதே பாரதிய ஜனதா கட்சின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அந்த அளவுக்கு எந்தவித நேர்மையோ நியாயமோ அல்லது கூச்ச சுபாவமோ இல்லாத ஆட்கள் அவங்க எனவே இப்போ அதான் நான் சொல்றேனே எங்க ஆயுதப்படைகளுக்குள் சண்டை என்பது சாதாரண விஷயமா ஒரு ஊர்ல சண்டை நடக்குது போலீஸ் ரெண்டு விதமா நிக்குது அல்லது இராணுவமும் போலீஸும் எதிரெதிரா நிக்குது அல்லது இணைய துணை இராணுவப்படையும் எதிரெதிரா நிக்குதுன்னா எவ்வளவு பெரிய செய்தி தமிழ்நாட்டில் எத்தனை பேப்பர்ல எத்தனை டிவியில நீங்க பாத்தீங்க இதை செய்தியாக இங்க பாத்தீங்க நேத்தைக்கு ஒரு கட்டுரையினுடைய ஒரு பேராகிராஃபா இது வரும் எக்ஸ்பிரஸ்ல அதர்வைஸ் இப்படி ஒரு செய்தியே உங்களுக்கு தெரியாது அப்ப இது எவ்வளவு பெரிய அந்த அந்த மாநிலம் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது கதறி கொண்டு இருக்கிறது அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலை கிடையாது ஆக பழங்குடிகளுக்கு மத்தியிலான இந்த மோதல் மோதலை நிறுத்துறதுக்கோ அல்ல அந்த மோதல் முடிவுக்கு வர்றதையோ ஆளும் பாரதிய ஜனதா கட்சி விரும்பல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு எப்ப லாபம் வருதுன்னு நினைக்கிறாங்களோ அதுவரை அவங்க நடத்துவாங்க அவங்க பொதுவா சொல்லுவாங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்புறம் ஏதோ கர்நாடகால எல்லாம் பேசிட்டு இருந்தாரு நரேந்திர மோடி டபுள் என்ஜின் சர்க்கார் ஒன்றிய அரசுல நீங்க தான் இருக்கீங்க மணிப்பூர்லையும் நீங்க தானே இருக்கீங்க ரெண்டு இடத்துலையும் நீங்க தானே இருக்கீங்க ரெண்டு சர்க்காரும் சேர்ந்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும்ல நான் இருந்தா அதை பண்ணியிருப்பேன் இதை பண்ணி நீ எல்லையை பாதுகாக்கிறதெல்லாம் போதும் ரெண்டு ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய ரெண்டு பகுதி மக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வன்முறையும் சாவுகளையும் நேற்று 11 பேர் செத்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் செத்துருக்காங்க அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து கொள்றாங்க போலீஸால நிறுத்த முடியாத நிலைமை வருது ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்காங்க நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சங் பரிவாருக்கும் தேசத்தின் நலனை விட வாக்கு மட்டும்தான் முக்கியம் அதற்கு எத்தனை சாவுகளை பற்றியும் அவர்கள் கவலைப்படாமல் ரொம்ப நன்றி தோழர் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அதற்கு கேள்விகள் அதற்கான விளக்கம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி